பதினோராம் வகுப்பு இயல் 3 மலை இடைப்பெயர்கள் ஒரு ஆய்வு. அதை எழுதியவர் ஆர். பாலகிருஷ்ணன். மனித சமூகத்தின் ஆதி நிலம் எது? மலை. மலை குன்றுகளின் பெயர்கள் குறித்த ஆய்வுக்கு என்ன பெயர்? ஓராலஜி. அடிப்படையில் மலைவாழ் மக்கள் யார்? திராவிடர்கள். திராவிடர்களை மலைநிலை மனிதர்கள் என்று அழைக்கின்றவர் கமில் சோலபில். சேயோன் மேய மைவரை உலகம் என்று உரைப்பது தொல்காப்பியம். விண்பொரு நெடிவரை குறிஞ்சி கிழவு என்கிறது திருமுருகாற்றுப்படை. கடையேழு வள்ளல்கள் எழுவருமே எந்த நிலத்தின் தலைவராக இருந்துள்ளனர்? குறிஞ்சி நிலப்பகுதி. திராவிட பழங்குடிகளின் இனக்குழு பெயர்கள் அப்பழங்குடியரின் மலை சார்ந்தது மானுட புவிச்சூழலை வெளிப்படுத்துவது. இனக்குழு பெயர்கள் எந்த சொல்லை அடிப்படையாக கொண்டு அமைந்துள்ளது? மலை. மால்பகாடியா ஜார்கண்ட், மல அரையன் மேற்கு தொடர்ச்சி மலைகள் கேரளா, மலக்குறவன் நெடுமங்காடு கேரளம், மலமூத்தன் எர்நாட் கேரளம், மலப்பணிக்கர் வட கேரளம், மலையன் பாலக்காடு கேரளம், மலேரு தட்சிண கன்னடா கர்நாடகம், கோட்டா நீலகிரி தமிழ்நாடு, கொண்டா தோரா ஆந்திர பிரதேசம், கோண்டு கொய்டர் ஒடிசா. நீலகிரியில் உள்ள தோடர் இனத்தவர் பால் எருமை கொட்டில்களை புனித இடமாக கருதுபவர்கள். குறும்பர் மொழியில் தாழ்வாரத்தை குறிக்கும் சொல் மெட்டு. திராவிட பழங்குடியினரின் குடியிருப்புகள் பெரும்பாலும் மலை உச்சிகளில் அமைந்துள்ளன. இதற்கு பெயர் ஜதாப்பு. திராவிட பழங்குடியினரின் வாழ்விட வடிவமைப்பிலும் வாழ்வியலிலும் செலுத்தும் தாக்கத்தை காட்டுவது உயரமான மேடை, தென்னை சுற்றுச்சுவர்கள், மேலோடை நீர். தமிழில் குறிஞ்சி நிலம் தொடர்பான சொற்களில் மலை என்பது உயரம் குன்று என்பது குறைவானது. தமிழ் மொழியில் வர என்ற சொல்லின் பொருள் கோடு, மலை, சிகரம், விளிம்பு, கரை, எல்லை, நுனி. திராவிட சொற்கள் மாநிலம், மாவட்டம். மலை உத்தராஞ்சல், சமோலி ஜார்க்கண்ட், கும்லா உத்தரப்பிரதேசம், ஜவுன்பூர் வரை குஜராத், வல்ஸ்ட் மகாராஷ்டிரா தானே, ஹிமாச்சல பிரதேசம் காங்கிரா, மலா பஞ்சாப், ஜலந்தர் ராஜஸ்தான், அஜ்மீர் கர்நாடகம், உடுப்பி. தென்னிந்தியாவில் மலை என்ற இடப்பெயர்வின் சிறப்பிடம். தமிழ்நாட்டில் மட்டும் மலை என்ற சொல் 17 இடப்பெயர்கள் முன்னொட்டாகவும் 84 இடப்பெயர்கள் பின்னொட்டாகவும் இடம்பெறுகிறது. ஆந்திர மாநிலத்தில் மல் என்ற வேர்ச்சொல் ஐகார ஈறு பெற்று மலை என்று வழங்கப்படுவதற்கு மாறாக ஆகார ஈறு பெற்று மலா என்று வழங்கப்படுகிறது. கர்நாடகத்தில் மலை என்ற வடிவம் டேஷ் என்னும் இடப்பெயரில் ஒரே ஒரு முறை பயன்படுத்தப்படுகிறது. தோணிமலை. மலையை குறிக்கும் மற்றொரு சொல்லான மலே எத்தனை இடப்பெயர்களில் இடம்பெயர்கிறது? 15. காவல் மிகுந்த காப்ரான் கொண்ட மதில் சுவர்களால் சூழப்பட்ட கட்டமைப்பை குறிப்பது தமிழ் மொழியின் கோட்டை. தமிழ் கோட்டை கோடு. மலையாளம் கோட்ட கோடு. கன்னடம் கோட்டே கோண்டே. தெலுங்கு கோட்ட துளு கோட்டே தோடா குவாட். இந்தியாவில் கோட்டை என்று முடியும் இடப்பெயர்களுள் எங்கு உள்ளது? தமிழ்நாட்டில்தான். கோடு என்ற தமிழ்ச்சொல்லுக்கு பொருள் மலையுச்சி, சிகரம், மலை, வல்லரன், கோட்டை, மலையரன், காட்டரன், இயற்கை அரண்கள். பழந்தமிழர்களின் அரசியல், பொருளியல் மற்றும் பண்பாட்டு உருவாக்கத்தின் விளைவாக உருவானவை கொற்கை, வஞ்சி, தொண்டி என்னும் ஊர்பெயர்கள். சங்க இலக்கியம் காட்டும் பழந்தமிழ் சமூகத்திற்கு ஆணிவேர் அடையாளங்கள் கொற்கை, வஞ்சி, தொண்டி. கடந்த கால வரலாற்றுக்கான அடையாள சின்னங்கள் கொற்கை, வஞ்சி, தொண்டி வளாகம், KVT காம்ப்ளெக்ஸ். கோடை என்னும் தமிழ்ச்சொல் டேஷ் மலை என்னும் பொருள். இந்தியாவில் மற்றும் திராவிடவியல் ஆய்வாளர் இந்தியவியல் மற்றும் திராவிடவியல் ஆய்வாளர் ஆர். பாலகிருஷ்ணன் இஆப்பா இடப்பெயர்வில் ஈடுபட்ட ஆண்டுகள் 28 ஆண்டுகள். வடமேற்கு இந்தியாவில் இன்று வரை வழக்கில் உள்ள கொற்கை, வஞ்சி, தொண்டி வளாகத்தை ஆய்வுலகின் கவனத்திற்கு கொண்டு வந்தவர் ஆர். பாலகிருஷ்ணன். தினமணி நாளிதழில் ஆற்றிய பணி துணையாசிரியர். கணையாழி இலக்கிய இதழின் ஆலோசகர். ஆர். பாலகிருஷ்ணனின் நூல்கள் அன்புள்ள அம்மா, சிறகுக்குள் வானம். 1984 இந்திய ஆட்சி பணி தேர்வை முதன் முதலாக முழுவதுமாக தமிழிலே எழுதி முதல் முயற்சியிலே தேர்ச்சி பெற்றவர் ஆர். பாலகிருஷ்ணன். ஒடிசா மாநிலத்தின் கூடுதல் தலைமைச் செயலர் மற்றும் அம்மா மாநிலத்தின் வளர்ச்சி ஆணையர் ஆர். பாலகிருஷ்ணன்.
சிந்துவெளி பண்பாட்டின் திராவிட அடித்தளம் என்பது ஆர். பாலகிருஷ்ணன் நூலிலிருந்து எடுத்தாளப்பட்டது. காவடி சிந்து, காவடி சிந்தை இயற்றியவர் சென்னிக்குளம் அண்ணாமலையார். கோயில் வளம், சென்னி குலநகர் வாசன் தமிழ் தேரும் அண்ணாமலை தாசன் செப்பும் செகமிச்சிய மதிரக்கவி அதனை புயவரையில் புனைதீரன் அயில்வீரன் வண்ணமயில் முருகேசன் குறவல்லி பதம்பனி நேசன் உறைவரு மேதரு கழுகாசலபதி கோயிலின் வளம் நான் மறவாதே சொல்வன் மாதே கோபுர துத்தங்க தூவி உம்பர் கோபுர துக்கப்பால் மேவி கண்கள் கூச பிரகாச ஒளி மாசற்று விலாசத்தோடு குலவும் புவிப்பலமும் நூபுர உத்தொணி வெடிக்கும் பத நுண்ணிடை மாதர்கள் நடிக்கும் அங்கே நுழைவாரிடு முழவோசைகள் திசை மாசுனம் இடியோ என நோக்கும் படிதாக்கும் சந்நிதியில் துஜஸ்தம்பம் விண்ணில் தாவி வருகின்ற கும்பம் எனும் சலராசியை வடிவார் பல கொடிசூடிய முடிமீதிலே தாங்கும் உயர்ந்தோங்கும் உன்னதமாகிய இஞ்சி பொன்னாட்டு உம்பர் நகருக்கு மிஞ்சி மிக உயர்வானது பெறலால் அதில் அதிசீதல புயல் சாலவும் உறங்கும் மின்னிக் கரங்கும் அருணகிரி நாவில் பழக்கம் தரும் அந்த திருப்புகழ் முழக்கம் பல அடியார் கனமொழி போதினில் அமராவதி இமையோர் செவி அடைக்கும் அண்டம் உடைக்கும் கருணை முருகனை போற்றி தங்க காவடி தோளின் மேல் ஏற்றி கொழும் கனலேறிய மெழுகாய் வருபவர் ஏவரும் இகமேகதி காண்பார் இன்பர் பூண்பார். சொல்லும் பொருளும் ஜகம் உலகம் புயம் தோல் வரை மலை வண்ணம் அழகு கழுகாசலம் கழுகுமலை தவஸ்தப்பம் கொடிமரம் சலராசி கடலில் வாழும் மீன் முதலிய உயிர்கள் விலாசம் அழகு நூபுரம் சிலம்பு மாசுனம் பாம்பு இஞ்சி மதில் உம்பர் தேவர் புயல் மேகம் கரங்கும் சுழலும் இலக்கண குறிப்பு தாவி வினையச்சம் மாதே விழி தமிழ் பண்பாட்டு கூறுகளுள் ஒன்று காவடி. தமிழர்களின் குன்றுதோறும் வீற்றிருக்கும் கடவுள் முருகன். தமிழ்நாட்டில் பண்டைய காலம் முதல் நாட்டார் வழக்கில் உள்ள இசை மரபு காவடி சிந்து. வழிநடை பாடல் வகைகளிலிருந்தே தோன்றிய வடிவம் காவடி சிந்து என்ற பாவடிவம். கழுகுமலை தலைவன் யார்? முருகன். கழுகுமலை தலைவன் பாடலை பாடியவர் சென்னிக்குளம் அண்ணாமலையார். திருப்புகழின் ஆசிரியர் அருணகிரியார். அருணகிரியாரின் திருப்புகழ் தாக்கத்தால் விளைந்த சிறந்த சந்த இலக்கியம் எது? காவடி சிந்து. காவடி சிந்தின் தந்தை தமிழில் முதன் முதலில் வண்ணச்சிந்து பாடியவர் சென்னிக்குளம் அண்ணாமலையார். எந்த வயதில் ஊற்றுமலைக்கு சென்று அங்கு குறுநில தலைவராக இருந்தவர்? 18 வயதில். இருதலாய மருதப்ப தேவரின் அரசவை புலவராக இருந்தவர் சென்னிக்குளம் அண்ணாமலையார். அண்ணாமலையார் இயற்றிய வேறு நூல்கள் வீரை தலபுராணம் வீரை நவநீத கிருஷ்ணசாமி பதிகம் சங்கரன் கோவில் திரிபந்தாதி கருவை மும்மணி கோவை கோமதி அந்தாதி சந்நிதியில் துசஸ்தம்பம் விண்ணில் தாவி வருகின்ற கும்பம் எனும் சலராசி வடிவார் பல இப்பாடல் பயின்று வரும் அடியாது காவடி சிந்து. குறுந்தொகை அம்ம வாழி தோழி நம்மூர் பிரிந்தோர் புணர்போர் இருந்தனர் கொல்லோ தண்டுடை கையர் வெண்டலை சிதவலர் நன்று நன்றென்று மாக்களோடு இன்று பெரிது என்னும் ஆங்கன தவையே வெள்ளி வீதியார். சொல்லும் பொருளும் சிதவல் தலைப்பாகை தண்டு ஊன்றுகோல். இலக்கண குறிப்பு பிரிந்தோர் வினையால் அணையும் பெயர் நன்று நன்று அடுக்கு தொடர். அகத்தினை இலக்கணத்தின் இலக்கியமாய் விளங்குவது குறுந்தொகை. அம்மா வாழி தோழி நம்மூர் இடம்பெறும் பாடல் குறுந்தொகை. நன்று நன்றென்று மாக்களோடு இன்று பெரிது என்னும் ஆங்கன தவையே இடம்பெறும் 8 தொகை நூலை கூறு குறுந்தொகை. குறுந்தொகை எப்பா வகையை சார்ந்தது? நேரிசை ஆசிரியப்பா. உரையாசிரியர்கள் பலராலும் அதிகமாக மேற்கோள் காட்டப்பட்ட நூல் குறுந்தொகை. முதலில் தொகுக்கப்பட்ட தொகை நூலாக கருதப்படுவது குறுந்தொகை. குறுந்தொகையை தொகுத்தவர் பூரிக்கோ. கடவுள் வாழ்த்து பாடலை பாடியவர் பாரதம் பாடிய பெருந்தேவனார். சங்ககால பெண்பால் புலவர்களில் ஒருவர். சங்கத்தொகை நூல்களில் 13 பாடல்கள் கொண்டது குறுந்தொகை.
புறநானூறு.